ஹே கேஸ், வெல்கம் டு தமிழ் கேம். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கமெண்ட் பண்ணுறீங்க, ஸோ உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நம்ம இது மட்டும் இல்லாமல் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் கேம் பிளேஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ மறக்காமல் அவெஞ்சர்ஸ் கேம் பிளேஸ்லாம் அவெஞ்சர்ஸ் ஃபன்ஸ் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஸோ அசாசின்ஸ் கிரீடஸும் சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1, 2 பிரதர்ஹுட் 3 முடிச்சிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க மறக்காமல் அதையும் பார்த்துருங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி அண்ட் ஸ்டோரியோடைய அந்த இது பிடிக்கும், மீன் ஸ்டோரி உங்களுக்கு புரியும். பார்த்தீங்கன்னா நம்ம டெசிமெண்ட்டோடைய ஸ்டோரி ப்ளஸ் இசியோடைய ஸ்டோரி. ஓகே, இஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எபிசோடு 7 இருக்கோம். எபிசோட் 6 என்ன படம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கீ எடுத்தோம். ஸோ ரெண்டாவது கீயே ஒன்றா ஃபஸ்ட் கீ தான் நம்ம இசியோவை பொறுத்தளவில், பட் ஆனால் டெம்ப்ளேட் ஒரு கீ இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட் கீயாக தான் கன்சிடர் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கீ ஒன்று எடுத்திருக்கோம். ஸோ அந்த கீழே என்ன இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இசியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சென்ஸ் இருக்குது, ஐ மீன் அவர் ஒரு எக்ஸ்ட்ரா சென்ஸ்னே சொல்லலாம், ஒரு சூப்பர் ஹியூமன் சென்ஸ். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி அந்த கீழே என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம அந்த புக்கு உள்ள மெமரிக்கு போகிறோம். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச கேம், உங்களால் விளாட முடியாத கேம் எந்த கேமாக இருந்தாலும் நான் போட்டு ட்ரை பண்ணுறேன். ஸோ வாங்க நம்ம எபிசோட் 7 போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதோட மார்க்கிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் குறிக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். ஸோ அவருக்கு ஞாபகம் இருக்கும் கண்டிப்பாக அது என்னங்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கீயோடைய மெமரிக்குள்ளே போகிறார் நான் நினைக்கிறேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சென்ஸ் இருக்குது, ஈகிள் விஷன். ஸோ அது ஒரு பவராக யூஸ் பண்ணியிருக்காரு. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம அல்டேரை வந்து காட்டுறாங்க. ஸோ அல்டேரை 24, அதாவது அவருடைய 24 வயசில் வந்து அல்டேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கார். ஸோ மென்டர் ஆஃப் மேசியாவாக அப்பே ஆகிட்டார். ஸோ 24 வயசுலேயே, கொஞ்சம் வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து மென்டராக இருக்கார். ஸோ யங் அசாசின் மென்டர் அப்படிங்கும் போது யூஸ்வலாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அல்டையர், ஸோ அதான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அசாசின் ஸ்க்ரீட் 1 நம்ம விளாண்டுருப்போம், இவரை வச்சு சூப்பராக வந்தது. ஸோ இதுதான் வந்து தொடக்கம் எல்லாத்துக்கும். ஸோ அதை ஒரு சின்ன ரீப்ளே மாதிரி பார்க்குறோம். ஸோ மெமரி, ஸோ உன் பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. என் பேர் அல்டையர். ஸோ உமருங்கிறது எல்டையருடைய அப்பா போல இருக்கு. ஸோ அவரும் இதே மாதிரி இறந்து போயிருக்காரு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது வந்து மென்டர் ஆகலை. ஸோ அது வந்து அவர் தான் பழைய அல்மொழியம் தான் மென்டராகவே இருக்கார் இன்னும். ஸோ பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் தான், சாரி. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐ திங்க் அந்த அசாசின்ஸ் கீழுடைய அல்டே 1 அந்த என்டிங் சீனில் தான் நம்ம வெப்பன் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தெரில, பட் இருந்தாலும் நான் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய மேப் அது. ஸோ இது வந்து அசாசின்ஸ் கீடு வந்து பார்த்தவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அசாசின்ஸ் கீடு 1 சீரீஸ் ஃபுட்டாக போட்டிருக்கோம். ஸோ பார்த்தவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் வந்துருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சிட்டிசன்ஸில் அந்த ட்ரெஸ் எல்லாம் மாறி இருக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு இதாக தான் அவங்க விட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம சண்டை போடுறதுக்கு இப்போ நேரம் இல்லை. ஸோ அந்த ரன்னிங் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் வச்சுருக்காங்க. ஸோ அல்டேர் ஓட்டுறது அந்த ஒரு மாடலில். கில் த க்ரூசேடர் வித்தவுட் பீயிங் டிரெக்டட். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இவரை வச்சு ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க. ஸோ நீ உயிரோடு இந்த இடத்தோட்டு போக முடியாது துரோகி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். நான் துரோகி கிடையாது, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். பட் நான் அதை உனக்கு துரோகம் செய்ய மாட்டேன், பட் ஏன்னா நான் வந்து யாரையுமே விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயத்தருடைய அந்த முன்னாடின்னு நினைக்கிறேன். ஐ மீன் அவருடைய அந்த அல்டயருடைய மிஷினுக்கெலாம் முன்னாடி. Why not share what you have learned with everyone? Full synchronization failed. Save all citizens under attack. Vagida Mari. So, பாத்தீங்க கொஞ்சம் முன்னாடி போய் நின்னுட்டோம் நினைக்கிறேன். Save all citizens under attack. So, பாத்தீங்க நம்ம ஆல்ரெடி சொல்லி தான் நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்க 100% synchronization பண்றதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். You disappoint me. ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கான் அவன். ஸோ அவனை தான் நம்ம கொல்லணும். ஸோ அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா குடிசோட. ஸோ அவன் நம்ம ஆளுங்களை கொண்டுகிட்டு இருக்கான். ஸோ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அந்த இது இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நான் அந்த குருசேடர் கொண்டுட்டோம். குருசைடரை செத்துட்டான் குருசைடர். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்பிக்கை வைக்கிறவங்க ஆளுங்க மேலே. பட் ஆனால் டெம்ப்ளர்ஸ் ரொம்ப கரெக்டாக சொன்னாக்காங்க, ஹியூமன்ஸில் ரொம்ப வீக்கானவங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். ஸோ பட் அது எதுவுமே வந்து உண்மை கிடையாது, அதெல்லாம் போய் அப்படிங்கிற சொல்கிறார். ஸோ பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையானவன் கிடையாது. பட் இருந்தாலும் நான் வந்து ஒரு ஆப்போசிட் தான் உனக்கு. நான் சொல்கிறது நீ நம்ப மாட்டேன், நீ ரபீஷ்னு நினைப்ப அப்படின்னாரு. ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா மல்மொழியை காப்பாற்றிட்டோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அசாசின்ஸ் கிரீடோடைய எண்டிங்க்கு முன்னாடி நடந்த ஒரு அசாசின்ஸ் கிரீட் ஒன்னுக்கு முன்னாடி நடந்த ஒரு மெமரினே தெரியுது. But he shunned your graces, as was his right. Altair, I have watched you grow from a boy to a man in so short a time. It fills me with as much sadness as pride. You fit your father's shoes as if they had been tailored to your feet. ஸோ நீ உங்கள் அப்பா மாதிரி ரொம்ப நல்லவனாக இருக்கு அப்படின்னு சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா நான் எங்கள் அப்பா மாதிரி நிறைய விஷயம் நான் பண்ணலை. பட் நான் வந்து ஒரு அசாசின் எல்லாத்துக்கும் முன்னாடி. ஸோ நீ இந்த ஆர்டருக்காக தான் பிறந்திருக்க. ஸோ கண்டிப்பாக அதை செய்வே ஒழுங்கு அப்படிங்கிறாரு. ஸோ பட் நான் வந்து வேறு லைஃப்பை நான் எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நீ கண்டிப்பாக உன்னுடைய நேரத்தை நீ கண்டுபிடிப்ப. ஸோ பார்த்து நீ ப்ரிஃபர் பண்ணுவேன், மீன் உன்னோடைய வழியை நீ தேர்ந்தெடுப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் முடியல இந்த பேட்டில், நம்ம இன்னும் சண்டை போட வேண்டியது அப்படின்னு முடிச்சிட்டாங்க. ஸோ ஃபுல் சினிசேஷன் கம்ப்ளீட் கைஸ். ஸோ சேவ் ஆல் சிட்டிசன்ஸ் அண்டர் அட்டாக். ஸோ ஆக்சுவலாக வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முதல் தடவை ஃபெயில் ஆகிட்டோம். அதுக்கு என்ன காரணம்னா நம்ம டைரெக்டாக நம்ம மிஷினுக்குள்ளே ஓடிட்டோம். இடையில வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஸை காப்பாற்றணுமா, அதுதான் ஃபுல் சினிசேஷனாக. ஸோ அதை பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம 100% ஃபுல் சினிசேஷனோட இப்போ முடிச்சிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் மெமரிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ கண்டிப்பாக அந்த கீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏசியன் சீலாக இருக்கலாம். பட் அல்டயர் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஏதோ சொல்ல விரும்புகிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ ஒரு ஈஸியோ ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எபிசோட் இதோட முடிச்சுக்கலாம். ஸோ உங்களுடைய எபிசோட் 8 நான் சந்திக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். So, see you in the 7th episode. Sorry.